Venga, mami, te hago. Hi friends, எங்க அம்மா வீட்டுக்கு நேத்து வந்தோம். எங்க அம்மா வீட்ட உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே வந்து எங்க காமிச்சது எங்க வீடு, இது வந்து எங்க அம்மா வீடு. எங்க அம்மா வீட்டை நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆல்ரெடி அவங்க வேற வீட்டுல இருந்தாங்க, இப்ப இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் தான். உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. मम्मी இதெல்லாம் ஹால். இப்போ நம்ம நிக்கிறது வந்து ஹால். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்தப்போ என்ன தெரியுமா நினைச்சேன், இதெல்லாம் வந்து வேற யாரோட வீடு போல, இதுதான் மட்டும் இதுதான் வீடு போல நினைச்சா, இதுதான் இதுவும் எங்க வீடு தான் போல. எனக்கு இன்னுமே இது எங்க வீடுனே எனக்கு இன்னும் தோணல. சரி, என்னோட பொம்மை எல்லாம் காமிக்கிறேன். இதுதான் என்னோட பொம்மை. பொம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருனாலும் எனக்கு பொம்மை எல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்களே. இது வந்து எங்க அக்கா இங்க லாஸ்ட் அக்கா கிஃப்ட் பண்ணது. இது வந்து நான் 11th, இந்த ரெண்டும் நான் 11th படிக்கும் போது வாங்கினது. இது வந்து 12th படிக்கும் போது வாங்கினது. அப்புறம் கியூபிக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ஒண்ணுதான் சால்வ் பண்ணது, என் தம்பி வந்துட்டு சால்வ் பண்ணுவான். அப்புறம் வாங்க, இப்ப வீட்டை காமிக்கிறேன். இப்ப நம்ம இது வந்து ஹாலா, இது வந்து ஃப்ரிட்ஜ், எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ். அதுக்கப்புறம் இது வந்து வீட்டோட பேக் சைடு. கீழே வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. இது வந்து நிறைய மரம் செடி அவங்க வீட்டில் இருக்கு. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இது வந்து லெட்ரின், இது வந்து பாத்ரூம். நிறைய கதவு இருக்கும், ஆனால் ஒரு ரூம் தான் இருக்கும். இது வந்து கிச்சன். இது வந்து கிச்சன். எங்கள் வீட்டு கிச்சன் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும். இது வந்து எங்க வீட்டு சாமி ரூம். எங்க அம்மா ரொம்ப பக்தி, அதனால டெய்லி சமைக்க போவாங்க. ஆனா நான் ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சமைக்க போவேன். இந்த கதவு எங்க தெரியுமா போகுது? அதே ஹாலுக்கு தான் இருக்கு இந்த கதவு. சரி, நெக்ஸ்ட் இன்னொரு ரூமுக்கு போறோம். இப்படி ஓபன் பண்ணி உள்ள போனோம். இது ரொம்ப நான் உங்களுக்கு லாஸ்ட் காமிக்கிற சர்ப்ரைஸ். இந்த ரூம், இது வந்து இது ஒரு ரூம். இது இன்னொரு ரூமுக்கு போயிடலாம். ஓரளவு ஏதோ பேசி ஒரு ஹோம் டூர் முடிச்சிட்டேன். கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
நல்லா நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.